ஹரே கிருஷ்ணா ஜகத்குரு பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவிற்கும் எனது ஆன்மீக குருவான ஜெயபதாக சுவாமிக்கும் சுக்ஷா குருவிற்கும் எனது பணிவும் மரியாதையும் கலந்த வணக்கங்களை அவர்களது மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் மேலும் இதை கேட்கும் அனைத்து பக்தர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் இப்போது நாம் பார்க்க போவது முகுந்த மாலை ஸ்லோகம் ஸ்லோகம் எட்டு கரச்சரண சரோஜே காந்திமன் நேத்திரமீனே சிரமமுஷிபுஜ வீச்சி வியாக்குலே அகாத மார்கே ஹரிசரசி விகா ஹியாபிய தேஜோ ஜலௌகம் பவமரு பரி கிண்ணகலேஷம் அத்தியத்யஜாமி டிரான்ஸ்லேஷன் ஜட வாழ்க்கை என்ற பாலைவனம் எனக்கு அழுத்துவிட்டது ஆனால் நான் இன்று என்னுடைய துயரங்கள் அனைத்தையும் ஒதுக்கி தள்ளி பகவான் ஹரி என்ற குளத்தில் இறங்கி அவருடைய மேனியெழில் என்ற தண்ணீரை தாராளமாக பருகுவேன் அந்த குளத்தில் உள்ள தாமரைகள் அவருடைய திருப்பாதங்கள் அங்கேயுள்ள மீன்கள் அவருடைய ஒளிவீசும் கண்கள் அந்த குளத்தின் நீர் எல்லாவிதமான சோர்வையும் போக்குகிறது பகவானுடைய கரங்களின் இயக்கத்தால் அங்கே சிற்றலைகள் ஏற்படுகின்றன பற்போட் இந்த ஸ்லோகத்தில் உள்ள பிரார்த்தனையில் ராஜா குலசேகரர் விரிவான உருவக அணி ஒன்றை கையாள்கிறார் அதாவது பகவானுடைய வசீகரமான உருவத்தை இளமை பொங்கும் தடாகம் ஒன்றுடன் உவமையாக கூறுகிறார் ராஜா குலசேகரர் ஒரு பக்தன் அந்த தடாகத்தில் இறங்கி அதன் நீரை பருகினால் ஜட வாழ்க்கையினால் ஏற்படுகின்ற உடல் அசதி அனைத்தும் நீங்கும் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் பக்தி சேவையில் மூழ்கி கிருஷ்ணரை பற்றி கேட்டு அவருடைய பெருமைகளை பாடி அவரை எப்போதும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் நாம் எல்லோரும் அப்படி செய்வதில்லை இங்கே நிவாரணம் இல்லை என்று நாம் நினைப்பது மாயையாகும் அல்லது இந்த குளம் ஒரு இந்த குளம் என்பது ஒரு காணல் நீர் என்று நாம் நினைக்கிறோம் அல்லது பௌதீக செயல்கள் மீது நாம் கொண்டுள்ள மூடத்தனமான பற்றால் கிருஷ்ண உணர்வென்ற ஆனந்த சாகரத்தில் மூழ்குவது பொறுப்பற்ற செயல் என்று நாம் நினைக்கலாம் மேலும் எங்கே அந்த தடாகம் என்றும் நாம் நினைக்கிறோம் என்னால் காண முடிந்தால் நான் அதனுள் மகிழ்ச்சியாக இறங்குவேன் என்றும் நாம் நினைக்கிறோம் ஆனால் குலசேகர ஆழ்வார் கூறுவது இது எப்படி என்றால் இளமை என்ற ஊற்றுப்போல என்கிறார் இந்த குலம் என்பது பகவான் ஹரி என்று குலசேகர ஆழ்வார் இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார் மேலும் இந்த ஸ்லோகத்தில் மிக அழகியதான தாமரை தடாகத்தை பகவானுடைய மிகவும் வசீகரமான எழில் உருவத்திற்கு உருவகப்படுத்தி மிக அழகாக இங்கு குலசேகர ஆழ்வார் கூறுகிறார் நாம் பக்தர் அல்லாதவர்களுக்கு பகவானுடைய ரூபத்தை காட்டி அவருக்கு சேவை செய்யுமாறு அழைப்பு விடுத்தால் அவர்கள் அதை ஏற்க மறுக்கிறார்கள் மேலும் அவர்கள் கடவுள் ஒரு சாதாரண மனிதன் அல்லது ஏதோ இதிகாச நாயகன் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அங்கே பகவான் ஹரி என்ற ஏரி இருக்கிறது அந்த ஏரியில் பகவானின் பக்தி தொண்டு என்ற ஜலக்கிரீடை செய்பவர்கள் உண்டு அவர்கள் பகவானுடைய தூய பக்தர்கள் இவர்கள் பந்தம் அல்லது பயம் அல்லது கோபம் என்ற எதுவுமே இல்லாதவர்கள் இவர்கள் அந்த தடாகத்தில் இறங்கி பௌதீக கலைப்பை போக்கிக் கொண்டவர்கள் உடல் மனம் ஆத்மா என்ற வகையில் நாம் மிகவும் களைப்படைகிறோம் ஆனால் இந்த ஏரியின் நீர் நம்முடைய கலைப்பனைத்தையும் போக்குகிறது பகவான் ஹரி என்ற ஏரியின் நீர் நம்முடைய பௌதீகமான களைப்பு அனைத்தையும் போக்குகிறது என்று குலசேகர ஆழ்வார் கூறுகிறார் வேத இலக்கியங்களில் பிந்துசரோவர் என்பது போன்ற ஏரிகள் இருப்பதாக கேள்விப்படுகிறோம் இந்த ஏரியில் தேவகூதி, நீராடி நீண்ட தவங்கள் பல புரிந்த பிறகு மறுபடியும் பேரழகி ஆனால் பகவான் ஹரியின் தடாகத்தில் மூழ்குபவர்கள் இதுபோல இளமையை திரும்ப பெற மாட்டார்கள் ஏனென்றால் இந்த இளமை மறுபடியும் போய்விடும் சம்சாரம் என்ற பிறப்பு இறப்பு சுழலில் இருந்து நிரந்தரமான நிவாரணம் கிடைப்பதே இந்த ஏரியின் மிகச்சிறந்த சிறப்பம்சமாகும் என குலசேகர ஆழ்வார் இங்கு கூறுகிறார் கோவிலில் மூர்த்தியை வழிபடுவதாலும் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள அவருடைய ரூபத்தின் வர்ணனைகளை கேட்பதாலும் நாம் பகவானிடம் கொள்ளலாம் அவருடைய திவ்ய நாம உச்சாடனமும் பகவானைப் பற்றி கேட்பதும் பகவானின் அழகிய ரூபத்தின் மீது நம்மை வசீகரம் கொள்ள செய்கிறது இந்த அழகிய ரூபத்தை கடைசியில் பகவான் தூய்மையாக அவர் நாமங்களை நாம் உச்சாடனம் செய்யும் போது நமக்கு அவருடைய தரிசனத்தை காட்டுகிறார் பகவானுடைய ரூபத்தின் மீது நாம் வசீகரம் கொண்ட பின்னர் பிற ரூபங்களை ரசிக்கும் முயற்சியை நாம் கைவிட்டு விடுவோம் அதன் பின் பிற ரூபங்களை ரசிக்கும் முயற்சி சோர்வில் போய் முடியும் அதன்பின் ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டுமே நம்மை திருப்திப்படுத்த முடியும் என்று நாம் நினைப்போம் ஹரே கிருஷ்ணா சில குருதேவ்கி ஜெய் சில பிரபுபாத் கி ஜெய் ஹரி போல்